கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள இரண்டாவது கட்டமாக இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் கடந்த மாதத்தில் வழங்கப்பட்டது இதையடுத்து இரண்டாவது தவணையாக இந்த மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது இதனை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் விலை கடைகள் மூலம் இந்த நிவாரண நிதி வழங்கப்பட உள்ளது இதேபோல கோதுமை மாவு ரவை சர்க்கரை உளுத்தம் பருப்பு உள்ளிட்ட பதினான்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார் இதேபோல பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது கோவில்களில் மாத ஊதியம் இல்லாமல் பணியாற்றும் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் பூசாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு உதவித்தொகையாக நான்காயிரம் ரூபாய் மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தையும் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் மேலும் கொரோனா தொற்றால் உயிரிழந்த பத்திரிகையாளர்கள் மருத்துவர்கள் காவலர்கள் உள்ளிட்டோரின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியும் வழங்கப்பட உள்ளது